திருமுருகன் சார் ஃபஸ்ட்டு வந்து திருமுருகன் சாரோட மெட்டி ஒளி சீரியல் வந்து நான் வந்து ஆக்சிடென்டலாக வந்து சாப்பிடும் போது வரும். அதில் வந்து எனக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அந்த மெட்டி ஒளி. அது அப்போ பெரிய ஹிட் அது. ஸோ அதுலேருந்தே எனக்கு வந்து திருமுருகன் சார் மேலே எனக்கு வந்து ஒரு தனி மரியாதை அந்த. ஸோ அவரை நான் மீட் பண்ணும் போதெல்லாம் சொல்கிறேன், நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. சார் நான் வந்து ரெடி ஆகிட்டோன்னே உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவார். திடீர்னு ஒரு 1 இயர் கழித்து வந்து அவர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சொல்லி, சார் ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன், வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எம்மகன் கதை வந்து என்கிட்ட நரேட் பண்ணார். அந்த 2 ஹவர்ஸ் வந்து அப்படியே படம் பார்த்த மாதிரியே நரேட் பண்ணார். நரேட் பண்ணவுடனே அந்த இமோஷன்ஸாக இருக்கட்டும், வடிவேலோட காமெடி எல்லாமே வந்து அவர் ஆக்ட் பண்ணியே காமிச்சார். அவ்வளோ நல்ல ஒரு நரேஷன் சொல்லி முடித்த உடனே அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து, சரி நான் நிச்சயமாக பண்ணுறேன், நம்ம பண்ணலாம் இந்த படம் அப்படிங்கிற போது தான் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணதில்ல. இதுக்கு வந்து இமோஷ்னல் ஃபேமிலி சப்ஜெக்ட், இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அண்ட் அஃப்கோர்ஸ் சாங்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட், நம்ம வித்யாசாகர் சார் தான் போகலாம் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து டிசைட் பண்ணி சார்கிட்ட போனோம்.